மிகவும் ஒரு சந்தோஷமான கேள்வி. துரு துரு பெரியோர், நிலையான படிப்போ வேலையோ பிசினஸோ இல்லாதவர்கள், இதுக்கு ஒருத்தங்க நல்லா போட்டிருக்காங்க. Thank you, ma'am. I want some more information about this topic. Kindly explain about this elaborately in another video, ma'am. This is my humble request. Thamarai Chelvi. Okay. So, Thamarai, உங்களுடைய அழகான கேள்விக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அதை சின்னதாக தான் சொல்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் லெஸ் இஸ் மோர் நல்லா ஞாபகம். லெஸ் இஸ் மோர். ஓகே, மெஷின் லேர்னிங் மோர் மோர் வேணும் அதுக்கு லெஸ்ஸாக செய்கிறதுக்கு. ஒரு ரோபோவை இங்கேருந்து கையை இப்படி தூக்குறதுக்கு அதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த ஜாயிண்ட் இப்படி வளைக்க செய்ய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். குரங்குகளுக்கு இந்த கிடையாது, இந்த ஆக்ஷன் கிடையாது. ஓகே, தம்ப் அப்போசிஷன் ஆக்ஷன் கிடையாது குரங்குகளுக்கு, மனிதர்களுக்கு உண்டு. மனிதர்களுக்கு அதனால தான் நமக்கு மியூசிக் வந்தது, எழுத்து வந்தது, கலை வந்தது. ஓகே, ஸோ ஹியூமன் ஜீனோம் மங்கி ஜீனோம்ல இருந்து சிறிதளவு தான் மாற்றம், 2.7 தான் வித்தியாசம் ஜீன்ஸ்ல. ஆனால் இவ்வளோ பெரிய அழகு மூளை பலத்துல வந்துருது. இப்போ நீங்க அழகா கேட்டிருக்கீங்க, துரு துரு பெரியவர்கள். துரு துருப்புனால என்னது? இட்ஸ் அ பாசிட்டிவ் விஷயம், பாசிட்டிவ் விஷயம். துரு துருப்பா மட்டும் இருக்கவங்க நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க, ஈஸியா டயர்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒண்ணு சொன்னா பத்தா புரிஞ்சுக்குவாங்க, அசோசியேஷன் பண்ண தெரியும். ஓ, இது இங்க இப்படி, அதனால இதெல்லாம் இப்படித்தான் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் வர தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அது கிடையாது. ஒரு செஸ் போர்டுல ஒரு கேமை விளையாட வச்சோம்னா அதே மாதிரி செஸ் போர்டில் இன்னொரு கேம் விளையாட தெரியாது ரோபோக்கு. சின்ன வேரியேஷனாலும் அதுக்கு முடியாது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனம் கொண்டது. ஸோ துரு துருப்புலே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ துரு துருப்புங்கிறது ஒரு கடல், அதில் நிறைய விஷயம் இருக்கு. பாடி ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ், பல்ஸ் ரேட் கூடும், உங்க பிபி கொஞ்சம் கூடும், பிரெயின் ஆக்டிவிட்டி கூடும், எல்லாம் அவங்களுடைய இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ். நீங்க லேர்னிங் டைம் குயிக்கா நிறைய புரிஞ்சிருவீங்க. ஸோ இந்த பாடி ஆக்டிவேஷன்ல கோபமும் ஒரு பாடி ஆக்டிவேஷன் தான், ஃபியரும் ஒரு பாடி ஆக்டிவேஷன் தான். இந்த பாசிட்டிவ் சைடில் உள்ள குயிக் லேர்னிங் எபிலிட்டி டு ஒர்க் மோர், டு அச்சீவ் மோர், இதுவும் பாடி ஆக்டிவேட்டட் ஸ்டேட்ஸ் தான். இதுவும் ஒரு துரு துருப்பு தான். ஆனால் துரு துருப்பு கம்பைன்டு வித் அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, புரிந்து கொண்டு செயலாற்றத்தில் கொண்டு வர தெரியல. நிறைய பேருக்கு புரிந்து கொள்வாங்க, காக்னிஷன் நல்லா இருக்கும், ஆனால் பிஹேவியர் அடிபட்டுரும். நல்லா பேசுவாங்க, நல்லா புரிந்து கொள்வாங்க, பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸா இருப்பாங்க, பல பல பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸா இருப்பாங்க, பட் பிஹேவியர் பெரிய கேப் ஆயிரும். அவங்க பேசுறதையே அவங்களுக்கு செயல்படுத்த முடியாது. பெரிய பெரிய ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, ஃபேசினேட்டிங் த்ரில்லிங் ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, ஆனால் செயல்படுத்துதலே, செயலாக்கத்தில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் யூனிக், யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேம்பட்டவர்களோ கீழ்பட்டவர்களோ இல்லை, எல்லாரும் ஈக்குவல் தான். எவ்வளோ உங்கள் மென்டல் கண்டிஷன், உங்கள் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன், இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் கண்டிஷன் என்னதான் இருந்தாலும் எல்லாரும் ஈக்குவல் தான். ஓகே, ஸோ அந்த லைட்டில் அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது துரு துருப்பு நல்லது. அதை கூடின ஒரு அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டும் சேரும்போது நிறைய அச்சீவ் பண்ணலாம். அந்த ஹைப்போமேனிக் ஸ்டேட் இருக்கும். ஹைப்போமேனிக் ஸ்டேட் அடுத்த லெவல் என்னது? மேனியா. ரியாலிட்டி டச் இல்லாமல் பிதட்டுவாங்க, பயப்படுவாங்க. ஸோ அதுவும் போயிடக்கூடாது. ஸோ பாடி இஸ் அ ஃபைன் பேலன்ஸ். எப்படி இந்த உலகம் முழுவதும் நம்ம கண்ணில் பார்க்குற விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு ஃபைன் பேலன்ஸ். ஸோ இதுக்கு உங்க இன்டர்னல் பாடி ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அறிவுல இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ், மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி உங்க இன்னர் ஸ்டேட் பாடி எப்படி இருக்கு
அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸும் நீங்கள் சேர்ந்துச்சுன்னா எப்படி இந்த துருதுருப்பை நம்ம வந்து தக்க வைத்து கொள்ளலாம், அதே டைமில் அட்டென்ஷன் குறைகிறத காம்பன்சேட் பண்ணி ஈக்குவல் அட்டென்ஷனுக்கு போகலாம், எப்படி செயலாக்கத்தை எளிதாக கொண்டு வரலாம், இது எல்லாத்தையும் நம்ம பற்றியும் அடுத்த லெவலில் புரிந்து கொள்ளலாம்.